This is before and this is after. Vibrant color grading. அதாவது கலர்ஃபுல்லான கலர் கிரேடிங். அதுவும் அமேசிங் ஸ்கின் டோனோட. எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போது நம்மக்கிட்ட டே லைட்டில் அவுட்டோரில் ஷூட் பண்ண ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் இருக்குது. இது எந்த ஒரு லைட்டுமே யூஸ் பண்ணி ஷூட் பண்ணாத ஒரு இமேஜ், வெறும் அவைலபிள் லைட்டில் மட்டுமே எடுத்த ஒரு பிக்சர். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒயிட் பேலன்ஸ் வந்து சரி பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் மேனுவலாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஸ்லைட்லி எக்ஸ்போஷர், ஆல் த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஹைலைட்ஸ் ஸ்லைட்லி டவுன் பண்ணிக்கிறேன், ஷேடோஸ் இதில் ஃபுல்லாக கம்மி பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஒயிட்ஸ் ஓரளவுக்கு வச்சுருக்கோம், பிளாக்ஸ் மட்டும் 100% இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், டெக்ஸ்சர் அல்மோஸ்ட் கொஞ்சம் வச்சுக்கிட்டு, அண்ட் தென் கிளாரிட்டி ஸ்லைட்லி டவுன் பண்ணுறோம். ஸோ இதில் டிஹேஸ் நான் வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா டிஹேஸ்க்கு இதில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ கண்டிஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் டிஹேஸ் இதில் யூஸ் பண்ணல. வைப்ரன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், சேச்சுரேஷன் ஸ்லைட்லி டவுன் பண்ணுறோம், அண்ட் வைப்ரன்ஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் இந்த பாயிண்ட் கர்வ், இந்த இடத்துல எல்லாருக்குமே இங்கே வந்து லீனியர், மீடியம் கான்ட்ராஸ்ட், ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி மூணு விஷயமே இருக்கும். ஸோ இதில் நான் மீடியம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது ஆல்ரெடி வச்சிருக்க பாயிண்ட்ஸில் நான் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறேன். ஸ்லைட்லி ஒரு மேட் லுக்காக இந்த ஃபைனல் லாஸ்ட்டாக இருக்க பாயிண்ட்டை ஸ்லைட்லி ஒரு புஷ் அப் மட்டும் பண்ணிக்கிறேன், இதையுமே ஒரு புஷ் அப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு மேட்டி ஃபீல் இந்த இமேஜ் வந்து கிடைக்கிறத பார்க்க முடியும். ஸோ மற்றபடி இதில் நான் வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணல. அண்ட் ஸ்ட்ரேட்வே ஹியூ போகிறோம். ஹியூவில் ஆரஞ்சில் ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுக்குறேன், இந்த ஸ்கின் டோனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு புஷ் இந்த ஹியூவில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்கின் டோன் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஸோ ரெட்லேருந்து ஸ்லைட்லி இந்த ஆரஞ்சு, ஏன்னா ஆரஞ்சு கண்டெய்ன்ஸ் த ஸ்கின் டோன். ஸோ அதனால் ஸ்லைட்லி ஒரு புஷ், எல்லோவில் ஸ்லைட்லி ஒரு சேஞ்சஸ் வரதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அண்ட் தென் அடுத்த டேபான சேச்சுரேஷன், ரெட் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் ஆரஞ்ச் வந்து ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்கிறேன். இந்த சேச்சுரேஷனில் ஆரஞ்ச் நான் வந்து கம்மி பண்ணுறதுனால இந்த ஸ்கின் டோன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். இது 100% கம்மி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கின் டோனில் இருக்கிற கலர்ஸ் மட்டுமே சேச்சுரேட் ஆகும். ஸ்லைட்லி இந்த ஆரஞ்சில் இருக்க கலர்ஸ் மட்டுமே வந்து சேச்சுரேட் ஆகும். ஸோ ஸ்கின் டோன் கொஞ்சம் நேச்சுரலாக கிடைக்கும். ஸோ ஸ்லைடரை பார்த்து ஒர்க் பண்ணாதீங்க, இமேஜை பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் எல்லோலையும் ஒரு சின்ன ஒரு புஷ் டவுன். ஸோ அண்ட் தென் இந்த கரெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேரில் வந்து ஒரு ப்ளூவோட கலர் காஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு காமனான ப்ராப்ளம். ஸோ இதை சரி பண்ண சேச்சுரேஷனில் ப்ளூவை மட்டும் வந்து ஸ்லைட்லி கம்மி பண்ணுறோம். டன். ஸோ திஸ் இஸ் பிஃபோர், ப்ளூ அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து இந்த நேம் போர்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ காஸ்ட் இருக்கும். இந்த ப்ளூவை மட்டுமே வந்து கம்மி பண்ண, ஜஸ்ட் ஒரு புஷ் டவுன், தட்ஸ் இட். ஸோ இப்போ நமக்கு இந்த ஹேரில் அந்த ப்ளூ எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் தென் அக்வா கலர் கூட ஸ்லைட்லி கம்மி பண்ணலாம். எஸ் That's it. And then purple la slightly down, luminance la slightly vandu skin tone ku mattum oru chinna oru push. So that's it. Adukapram straight away highlights la vandu oru blue, idhukku opposite ah blue add panna romba nalla irukum. So highlights click panikrom slightly indha edathula blue la slightly oru chinna oru push, சின்னதாக ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தால் போதும், இது மோர் தென் இனஃப். அண்ட் தென் ஷேடோஸில் ஸ்லைட்டாக ஒரு மெஜந்தா, ஸ்லைட்லி லைட்டாக ஒரு மெஜந்தா. நெக்ஸ்ட் டேபான ஷார்ப்னஸ், இதில் ஷார்ப்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இந்த மாஸ்க் வந்து ஜீரோவில் இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக இமேஜ் ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகும். இப்படி ஆக வேணாம் அப்படின்னா ஸ்லைட்லி இந்த மாஸ்க்கை வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா எங்கெல்லாம் ஒயிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அஃபெக்டட் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே மட்டும்தான் வந்து ஷார்ப்னஸ் அஃபெக்ட் ஆகும், இந்த இடத்துல மட்டும் அஃபெக்ட் ஆன போதும். இதுக்கு வந்து 100% ஜூம் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷார்ப்னஸ் ரேடியஸ் இது போதும், அண்ட் டீட்டெயில் இது போதும், மாஸ்கிங் எஸ் திஸ் இஸ் குட். ஃபிலிம் கிரைண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் ஃபிலிம் கிரைண்ட் வேண்டாம் அப்படின்னா அது உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், எல்லாமே உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். விக்னிட், ஸோ இந்த விக்னிட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபெதர் ஹால்வேஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் மிட் பாயிண்ட் எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த இடத்துல எவ்வளோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த அளவுக்கு அப்படி இருந்தும் இல்லாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இந்த இடத்துல ஒரு கட் மாதிரி இருக்குது, அதை வந்து ஃபெதர்
நாளாக இருக்கு. ஸோ ஃபெதரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இதை சரி பண்ணிடலாம். மற்றபடி ஒரு இமேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவராலாக பார்க்குறோம் இந்த இமேஜில் ஏதாவது ஃப்ளா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்லைட்லி ஸ்கின் டோனில் வந்து மெஜந்தா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ஹியூ போகிறோம். ஸோ இந்த மெஜந்தாவில் ஒரு சின்ன ட்வீக் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இமேஜை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இந்த இமேஜ். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஷேடோஸ் வந்து ஸ்லைட்லி கம்மி பண்ண நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் தென் வைட்ஸ். ஸோ இது ஃபைனல் டியூனிங், ஜஸ்ட் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ தென் இதில் ஸ்லைட்டாக இன்னுமே கூட ஒரு மேட் லுக் ஆட் பண்ணு பார்க்குறேன். ஸ்லைட்லி ஒரு மேட், இன்கேஸ் உங்களுக்கு இந்த மேட் எஃபெக்ட் பிடிக்கல அப்படின்னா இந்த கர்வை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த இங்கே வந்திருக்க மேட் வராது, போயிடும். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஸ்கின் மட்டும் ஸ்மூத்தன் பண்ணிடலாம். ஜஸ்ட் கே ப்ரெஸ் பண்ணுறீங்க, நியூ ப்ரஷ் அண்ட் தென் ரீசெட் ப்ரஷ், டெக்ஸ்சர் டவுன் அண்ட் தென் கிளாரிட்டி டவுன், டிஹேஸ் லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம், தட்ஸ் இட். ஸோ இப்போது ஸ்லைட்லி ஸ்கின் டோனில் ஒரு பெயிண்ட், கேர்ளுக்கு பண்ணுற மாதிரி பாயோட ஸ்கின் டோன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் இருக்கணும். ஸோ நியூ ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதே ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் இருக்கும்போதே வந்து ஸ்லைட்லி வந்து இந்த வேல்யூஸ் மட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், தட்ஸ் இட். இது போதும். ஸோ அண்ட் தென் பாய்க்கும் வந்து ஸ்லைட்லி அப்ளை பண்ணலாம் கையில். ஸோ வேறு எங்கேயா ஸ்கின் தெரியுதான்னு பார்ப்போம், வேற எங்கேயும் தெரியல. ஸோ தட்ஸ் இட். இப்போது ஓவரால் இமேஜ்க்கு ஸ்லைட்லி கிளாரிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம், அண்ட் தென் டெக்ஸ்சர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். நம்மக்கிட்ட இப்போது இன்னொரு இமேஜ் இருக்குது, இதே சேம் எஃபெக்டை இன்னொரு இமேஜ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது. ஜஸ்ட் அடுத்த இமேஜ் போயிட்டு ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்தா போதும், அந்த இமேஜில் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே இதுக்கும் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். இப்போது இதில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட் இந்த ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும், அண்ட் தென் ஒரு ஸ்லைட்லி ஒரு வார்ம் ஸ்கின் டோன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் கவ் போயிட்டு டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் ஜஸ்ட் இங்கே போகிறோம். ஸ்லைட்லி ஒரு புஷ் அப் கொடுக்கலாம். ஓவரால் இமேஜ் வந்து பிரைட்டன் ஆகிடுச்சு. ஸோ மற்ற இமேஜ் ஏரியா போயிட்டு ஸ்லைட்லி எங்கெல்லாம் பிரைட்டன் ஆச்சோ அங்கே வந்து ஸ்லைட் ஒரு டவுன். ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு வந்து ஒரு பேஸ் டோன் கிடச்சிச்சு. இந்த இமேஜ்க்கு வந்து இந்த ஒரு மேட் லுக் வந்து சூட் ஆகலை. ஸோ அதனால் இந்த இமேஜ்க்கு இந்த மேட் லுக் எடுத்துடலாம், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், ஷேடோ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், கான்ட்ராஸ்ட் ஸ்லைட்லி டவுன், எக்ஸ்போஷர் ஸ்லைட்லி டவுன், அண்ட் தென் ஒரு ப்ரஷ் ஸ்டோக் எடுத்துக்கிறோம், நியூ ப்ரஷ் அண்ட் ரீசெட் ஸ்லைட்லி ஷேடோஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் ப்ரஷ், இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே ப்ரீவியஸ் பிக்சர்லேருந்து வந்தது. ஸோ டெலிட் பண்ணிட்டு இங்கே இந்த ஸ்கின்க்கு மட்டும் ஸ்லைட்லி ஒரு பெயிண்ட். இப்போது ஷேடோஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்லைட்லி கம்மி பண்ணிக்கலாம். ஸ்லைட்லி ஒரு கூல் டோன், ஸ்லைட்லி கான்ட்ராஸ்ட் ஷேடோஸ் ஸ்லைட்லி கம்மி பண்ணலாம், அண்ட் தென் கிளாரிட்டி ஸ்லைட்லி டவுன், டெக்ஸ்சர் கொஞ்சம் லைட்டாக டெக்ஸ்சர் வச்சுக்கலாம், டிஹெஸ் எஸ் தட்ஸ் இட் டன். அண்ட் தென் ஓவரால் இமேஜ்க்கு ஸ்லைட்டாக ஒரு ஷேடோ டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மற்றபடி நம்ம ஆல்ரெடி வச்ச விக்னிட் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இமேஜ்லேருந்து வந்துடுச்சு, பட் இந்த இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இன்னும் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஃபெதர் வேணால் கம்மி பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு கூட வைக்கலாம் இதுக்கு, இந்த பர்டிகுலர் இமேஜுக்கு. ஸோ இந்த இடத்துல சுற்றிலும் நிறைய இடம் இருக்குது. ஸோ அதனால் இது கம்ப்ளீட்லி உங்களோட ப்ரெஃபரன்ஸ். ஸோ ஃபெதர் வச்சாச்சு, ஸ்லைட்லி டவுன். ஸோ தட்ஸ் இட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஒரு டைம் பண்ணி வச்சுட்டு அதை ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பிக்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். வைப்ரண்ட் கலர் கிரேடிங் லைட் ரூமில் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் வந்திருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. வழக்கம் போல் பி க்ரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.